हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू स्माइली किचन। இன்னைக்கு நம்ம ஸ்மைலி கிச்சன்ல சூப்பரான ரெசிபி மாங்காய் பச்சடி. இனிப்பு உப்பு உரப்பு எல்லாம் கலந்தது மாதிரி மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம மாங்காய் பச்சடி எப்படி சூப்பரா டேஸ்டியா பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊத்தணும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதோட கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மாங்காயையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மாங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். मिक्स பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அது கூட 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் chili பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம தேவையான அளவு salt போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் mix பண்ணிரலாம். நாம அது கூட இனிப்பு புளிப்பு உப்பு நல்ல எல்லா டேஸ்டும் இருக்குறது மாதிரி ஒரு 1/4 பீஸ் ஜாகிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். எப்படி ஆட் பண்றோம்ன்றத பாருங்க. இது கூட இப்ப நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். வேற பாத்திரத்துல கிடையாது. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வடிகட்டி mix பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா புளிப்பு உரப்பு இனிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல மாங்காய் நல்ல கொளஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இந்த பதத்துல தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிப்ப கொஞ்ச நேரம் நல்லா கொதி வந்தோனே ஆஃப் பண்ணிரலாம். கடைசியா ஒரு mix பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல வந்து உப்பு கம்மியா இருந்தா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. உரப்பு உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்க நல்லா ஸ்பைசியா சாப்பிடுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதல போட்டுக்கிறது வந்து பட்டை மிளகாய் பச்சை மிளகாய். நல்ல பச்சடி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிரலாம். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி நம்ம சூப்பரா டேஸ்ட் பண்றதுக்கு எடுக்கறோம். நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது 2-3 நாள் வரை வச்சுக்கலாம். ஆனா நம்ம வீட்ல 2-3 நாள் வரை இருக்குமான்னு தான் தெரியல.